ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய ஈடுணை என்ற நாமத்தினாலே இந்த காலைப்பொழுது யாரும் வாழ்த்துகிறேன். நாம் கர்த்தருடைய பந்திக்காக கடந்து வந்திருக்கிறோம். இந்த வேளையில் நாம் ஆண்டவர் நமக்காக பட்ட அந்த பாடுகள், அந்த வேதனைகள், அந்த துக்கங்கள், அந்த கல்வாரி சிலுவையில் அவர்பட்ட வேதனைகள் எல்லாம் இந்த வேளையில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எதற்காக என்பதை இந்த வேளையில் ஒரு சிறிய செய்தியின் மூலமாய் இந்த வசனங்களை கொண்டு தியானித்து அதன் பின்பதாக அந்த சிந்தையோடு இந்த பந்தியில் நாம் கடந்து செல்ல வேண்டும். அந்த நோக்கத்திற்காக தான் ஏதோ நம்ம நேரத்துக்கு வந்தோம், பந்தியை எடுத்துட்டோம், போயிட்டோன்றது இல்லை. ஏன்னா அது இதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இதற்காக நாம் கர்த்தருடைய பந்தியில் கடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த நோக்கம், சரிங்களா? அதனால் எடுத்தவர்கள் வாசியுங்கள். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷம், சுவிசேஷ புஸ்தகம் 6:47 துவங்கி 58 வரை ஒருவர் வாசியுங்கள். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வராந்தரத்திலே மல்லாமல் புசிக்கிறதும் வைத்தார்கள். இதனை புசிக்கிறவன் அறியாமல் இருக்கும்படி வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்தில் இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் உழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினாலே பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல, அவர்கள் மறித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனும் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார் இருந்தது. இந்த பகுதியில் நாம் தியானிக்கும் போது ரெண்டு காரியங்களை குறித்து சொல்றாரு. என்னன்னா, உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே புசித்த மன்னான்றத ஒரு பகுதி சொல்றாரு. இன்னொன்னு பார்த்தோம்னா, நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பந்தியை குறித்ததான அந்த காரியங்களை குறித்தும் சொல்றாரு. அப்ப அவர் சொல்ற அந்த ரெண்டு ஒப்புமைகள் எதுக்காக அப்படின்றத நம்ம புரிஞ்சுட்டோம்னா தான் நமக்கு இது பிரயோஜனமுள்ள காரியமா இருக்கும். பொதுவாக நம்ம கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம், இல்லை கிறிஸ்துக்குள்ள ஒருவேளை வரக்கூடியவங்களுக்கு கூட இது ஒரு நல்ல ஒரு உதாரணத்துக்குரிய காரியமா இருக்கும். பொதுவாக நம்ம கிறிஸ்துக்குள்ள என்னன்றதுக்காக வந்தோம் அப்படின்னா, நமக்கு இம்மையில், அதாவது இப்ப பூமியில வாழ்ந்துட்டு இருக்க காலம் மட்டுமே இல்லை, மறுமையிலையும் ஒரு வாழ்க்கை இருக்கு, பரலோகம்னு ஒரு இருக்கு, நித்திய ஜீவன் ஒன்று இருக்கு நமக்கு அப்படின்ற காரியத்தை இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நம்ம கிறிஸ்துக்குள்ள வந்திருக்கோம். அப்ப அதுக்கு கர்த்தருடைய பந்தின்ற ஒரு காரியம் வந்து நமக்கு ரொம்ப அடிப்படையான விஷயம். ஏன்னு கேட்டோம்னா, என்னதில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன்றாரு. அப்ப நம்ம அதுல எப்படி இருக்கணுமா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவான இடத்துல விசுவாசமா இருக்கணும். விசுவாசம்னா என்னங்க? அப்ப அவர் சொல்ற காரியங்கள், சொல்ற வசனங்களை, சொன்ன வசனங்களை, அவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமா சொல்லப்பட்ட வசனங்களை நாம் முதல்ல கேட்கணும், கேட்டு படிச்சு புரிஞ்சு அதன்படி கை கொள்ளணும். அப்பதான் அவரிடத்துல விசுவாசமா இருக்க முடியும். நம்ம ஏதோ ஒரு விஷயத்த ஃபாலோ, அதாவது கடைபிடிச்சிட்டு நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம விசுவாசமா இருக்கோம், ஜெபம் பண்ணிட்டா முடிஞ்சு போயிடுமானா? இல்லை, அவர் சொன்னதே செய்யணும். எப்படின்னு கேட்டோம்னா, பிதாக்கள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த மனாந்திரத்துல நடந்து வந்திருந்தப்ப 40 வருஷமா புசிச்சாங்க இல்லையா மன்னா, அந்த மாதிரி அல்ல. என்னன்னா, அவங்க சாப்பிட்டாங்க, அன்னன்னைக்கு இது முடிஞ்சு போச்சு, சாப்பிட்டதே வெளியில வந்துருச்சு. அதே அவங்க ஒரு நாள் அடுத்த நாள் வச்சாங்கன்னா கூட அது கெட்டு போயிடும். அதை வான் பண்ணியா சொல்றாரு. அப்ப அந்தந்த நாளுக்குரியதை தான் அவங்க சேர்த்து வைக்கணும். இது நம்ம பழைய ஏற்பாடு பகுதிகளெல்லாம் பார்த்தோம்னா தெரியும். அப்ப அந்த சாப்பிட்ற மண்ணாவே வந்து பார்த்தீங்கன்னா அன்னனைக்குரியதை அன்னனைக்கு தான் சேர்த்து வைக்க முடியும்.
இப்போ நம்ம இங்கே வச்சிருக்கிறோம் பந்தி கூட பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஆயத்தம் பண்ணதை இன்னைக்கே அதை சாப்பிட்டு முடிச்சிடணும். இது வந்து ஒரு உலகப்பரமான ஒரு காரியம், இது சாப்பிடக்கூடிய ஒரு பொருள். அப்போ நம்ம அந்த மன்னாவை போல தான் இதையும் இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நம்ம பார்ப்போம்னா அவங்கள மாதிரியே தான் நம்ம இருப்போம் அப்படின்றத தான் அங்கே சொல்கிறாரு. என்ன கேட்டோம்னா, அவங்களும் மன்னாவை புசிச்சாங்க, இப்போ நம்மளும் இதையும் புசிக்கிறோம். அவங்களும் மரிச்சாங்க, நம்மளும் பூமிக்குரிய ரீதியில் மறிப்போம். ஆனால் இங்கே சொல்லக்கூடிய காரியம் என்ன, அவங்க அந்த இலைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கலை. எத்தனை பேர் காணும் தேசத்துக்குள்ளே பிரவேசிச்சாங்க அப்படின்னு பாக்குறப்ப, விசுவாசமா இருந்த ரெண்டே ரெண்டு பேர் தான், காலேப்பு யோசுவா. இப்ப மற்றவர்களுக்கு என்ன ஆச்சு, விசுவாசம் இல்ல. அதே விசுவாசம் தான் நம்மங்க இங்க 47 சொல்ற, அந்த விசுவாசம் இருந்தாதான் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்ப நித்திய ஜீவன் வரைக்கும் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய அளவுக்கு அந்த பந்தயத்துல முக்கியத்துவம் இருக்கானா, கண்டிப்பா இருக்கு. என்ன கேட்டா, நம்ம இத அந்த ஒரு சாப்பிட பொருளா உட்கொண்டுட்டோம்னா அதுல அந்த ஒரு முக்கியத்துவம் இல்லை. ஏன்னு கேட்டோம்னா, வானத்திலிருந்து இறங்கின அப்பம் என்னவா, இயேசு கிறிஸ்து அப்படின்றத சொல்றாரு. பழைய ஏற்பாட்டு காலத்துல மண்ணா எப்படி பொழிஞ்சதோ அப்படி அந்த மாதிரி வானத்திலிருந்து இறங்கி வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தமாக வைக்கப்பட்டதான திராட்சை நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா அத ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி நம்ம எடுத்துக்கணும்னா, வர வர எடுத்துக்கிறோம், அதே மாதிரி நம்ம எடுத்துக்கணும்னா அந்த முக்கியத்துவம் இருக்கானா, இல்லை. ஆனா என்ன சொல்றாருன்னா, 57 வாசிச்சோம்னா, அப்ப அது எடுத்துக்கிட்டு நாம பிழைச்சிருக்கிற காரியம் இருக்கு இல்லையா கிறிஸ்துவுக்குள்ள, அந்த ஒரு காரியத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இது நம்ம சாப்பிட்றதுனால நம்ம வயிறு ஃபுல்லாயிட போறது இல்லை, இது அந்த காரியத்தை குறிச்சு சொல்லப்படுறதானா, இல்ல. 56 வாசிங்க, அவருக்குள்ள நிலைத்து இருக்கிற காரியத்தை குறிச்சுதான் அவர் சொல்றாருன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நம்மள கடைசி நாளை எழுப்புறதுக்கு இது வந்து ஒரு அடையாளமா சொல்லப்பட்டிருக்கு. இது நம்ம கை கொள்ளணும். ஏன்னா இந்த வேலையில இதை சிந்திச்சு பார்க்கணும். எதுக்காக அவர் இறங்கி வந்தாரு, எதுக்காக அவர் பூமிக்கு வந்தாருன்னா, நம்மளை ரட்சிப்புக்குள்ள இன்னும் வரப்போற ஆத்மாக்களை ரசிக்கிறதுக்காக தான் அந்த காரியத்தை செஞ்சாரு. அப்ப நமக்காக அவர் பட்ட அந்த பாடுகள், வேதனைகள், அந்த கஷ்டங்கள், துக்கங்கள், அவமானங்கள் எல்லாம் சகிச்சு எதுக்கு பண்ணாரு, எதுக்கு அதுக்காக அவர் வந்து மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழணும். இந்த காரியங்கள்லாம் அவர் எப்படி உயிர் தெழந்தாரோ நம்மளும் அதே மாதிரி உயிர் தொழுவோன்ற அந்த ஒப்புமையெல்லாம் அவர் மூலமா தான் நம்ம கத்துக்கிறோம். அவர் சொன்னாரு, சொன்னபடி செஞ்சாரு, பிதா அவரை உயர்த்தினார். இப்ப அதே போலதான் நம்மளும் விசுவாசிச்சு அவர் சொன்ன மாதிரி அவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வசனங்களின்படி கை கொண்டு அவருக்குள்ள நம்ம நிலைத்திருப்போம்னா நம்ம உயிர்த்தெழு செய்வோம். அதாவது உயிர்த்தெழுதலை அடைவோம்ன்ற அந்த காரியத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நம்ம ஒவ்வொரு வாரமும் நினைவு கூற வேண்டும்ன்றதுக்காக தான் வாரத்தில் முதல் நாள் தோறும் பந்தியில நம்ம கையிடுறோம். ஏன்னா விசுவாசம் இல்லாம கையிட்ட, அதாவது கை கொண்ட இஸ்ரேல் ஜனங்களை போல நம்ம கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாதபடி, நம்மளும் பரலோகத்துல பிரவேசிக்க முடியாதபடி ஒரு தடை வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பந்தியில நாம் நினைவு கூறுறோம். அப்ப நமக்கு எந்த தகுதி இருக்கு, நமக்கு அடிமைகளா இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி நம்ம பாவத்துக்கு சாத்தானுக்கு அடிமையா இருந்தோம். நம்மளை மீட்கும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தாரு, அவர் சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தாரு. நம்மளும் அதே மாதிரிதான் ஞானஸ்தானத்துல கை கொண்டு வந்தோம். மறுபடியும் நாம் அவருக்குள்ள நிலைத்திருக்கும் போது, அவருடைய இரண்டாம் வருகையின் போது நாம் மீண்டுமாய் அவரிடத்துல போய் சேருவோம், பரலோகத்துல சேருவோம், பிதாவிடத்துல நம்மளுடைய ஆத்மா போய் சேரும். அந்த காரியத்தையும் நாம் நினைவு கூற வேண்டும். அந்த நினைவு கூர்ந்து அவர் சொன்னபடி கை கொள்ளும் போதுதான் நாம் அவருக்கு அந்த நிலைத்திருக்கிற அந்த காரியம்னு வருது. அவருக்குள்ள நிலைத்திருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த பந்தியில கையிடுறோம், அவரை பத்தி நினைவு கூறுறோம். சரிங்களா, இந்த நினைவோடு இந்த பந்தியில கடந்து செல்வோம். இந்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறேன். நன்றி.